வரலாறுக்கான அளவிற்கு வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்த நிலையில் சென்னையின் புறநகர் பகுதிகள் இன்னும் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் மௌலிவாக்கத்திலிருந்து நேரலில் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மௌனிகண்டன். மௌலிவாக்கம் எனும்போதே அந்த கட்டிடம் விழுந்த விழுப்பு வந்து விபத்து வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும். இந்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மழை நிலவரங்கள் தற்போது மக்களை எந்த பாடுபடுத்துகிறது? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராம்குமார், மௌலிவாக்கம் பகுதி என்பது சென்னையின் புறநகர் பகுதி, போரூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது இந்த இடத்தில் எந்த அளவிற்கு மழையின் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. வடகிழக்கு பருவமழை வரலாறு காணாத அளவிற்கு கடந்த 200 ஆண்டுகளில் அதிகப்படியான 4வது முறையாக பெய்திருக்கக்கூடிய மழையாக இந்த வடகிழக்கு பருவமழை பார்க்கப்படுகிறது. இது சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட பெரும்பாலான முக்கிய பகுதிகளின் சாலைகள் முழுவதையும் வெள்ளக்காடாக காட்சியளித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதற்கும் மேல் சென்னை புறநகர் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய அண்டையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே தற்போது மழையால் மூழ்கியிருக்கிறது. மழைநீர் தேக்கமடைந்திருக்கிறது. குளம் போல ஏரி போல காட்சியளிக்கிறது. நாம் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுன் நேரலில் காண்பித்துக் கொண்டிருக்கும் காட்சி சென்னை அருகே இருக்கக்கூடிய மௌலிவாக்கத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் முழுவதுமே இந்த காட்சி தான் இருக்கிறது. தற்போது அந்த மௌலிவாக்கத்திற்கு உட்பட்ட பொன்னியம்மன் கோயில் தெரு அருகே இருக்கிறோம். இந்த இடம் முழுவதுமே நமது இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த பகுதி பொதுமக்கள் கடந்த ஒரு வாரமாக இந்த நீரில் தான் தங்களது அடிப்படை வசதிகளுக்காக இந்த நீரில் தான் வெளியேறி வருகின்றனர். இதனும் வேலைக்கு செல்வது, அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்காக அவர்கள் இந்த அளவுக்கு நமது காட்சிகளை பார்க்க முடியும். நமது இடுப்பளவு தண்ணீரில் தான் நடந்து சென்று அவர்களது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். அந்த பொதுமக்களிடமே அவர்களது குறைகளை கோரிக்கைகளை கேட்போம். ஆனால் வணக்கம், முதல்ல எவ்வளவு நாளாக இந்த மழை நீர் இதே மாதிரி இருக்கு, உங்களோட கோரிக்கை என்ன, அதை சொல்லுங்க சார். இது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 15-20 நாள் உங்களால் தண்ணி இருக்குது சார். யாருக்குமே இந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த பகுதியில். இது வந்து மௌலிவாக்கம் 1வது வார்டு பொன்னியம்மன் கோயில் தெரு பகுதி சார். இது தொடர் பல வருஷமாக இதே இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. இந்த மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் வடிய இந்த போரூர் ஏரியில் இருக்கிற தண்ணி வந்து உபரி நீர் போகிறதுக்கு போதுமான வசதி இங்கே கிடையாது சார். இது பல அதிகாரிகிட்டும் சொல்லியிருக்கோம். இந்த தடவையாவது அதை முயற்சி எடுத்து அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கும் இதுக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும் சார். இந்த பக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து கோதி நிவாரணம் அவங்க எந்தெந்த அளவுக்கு அதிகாரிகள்லாம் கொஞ்சம் வந்து பார்த்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் பண்ணாங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சார். இந்த நீர் பார்த்திங்கன்னா வசதிகள், ரோடு வசதி கேட்டிருக்கோம். இது பல போன இதுலேயும் கேட்டோம், இந்த தடவையும் கேட்டிருக்கோம். உயர்த்தி கொடுத்து இந்த வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கும் சரி, இந்த ஊராட்சி நிர்வாகத்துக்கும் சரி, நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருப்போம் சார். சார், நீங்கள் ஒரு மகளிராக இருந்துக்கிட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு இந்த மழைநீரை தேங்கி இருக்கிற இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சார்? நாங்கள் வந்து எங்களுக்கு 20 நாளாக தண்ணி இருந்தது சார், ரோட்டில் இருந்தது. இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு வீட்டுக்குள்ளே எல்லா பொருளும் முழுகி போச்சு. எங்களுக்கு துணி மாற்ற கூட கிடையாது. கக்கூஸ் தண்ணியும் வீடு தண்ணியும் ஒன்றா தான் இருக்குது. நாங்கள் குளிச்சே 4-5 நாள் ஆகுது. சாப்பாடு தராங்க, அதை வாங்கி சாப்பிட்டா மட்டும் நாங்கள் எப்படி போக முடியும்? எங்கே போய் தங்குறது? தூங்க முடியல. எங்கள் வயசு பசங்களை வச்சுன்னு வெளியே வரமாட்டுறாங்க. நாங்கள் அதிலேயே எங்கள் வீட்டை வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ பண்ணுறோம். எல்லா அதிகாரிங்க வராங்க, மெயின் ரோட்டில் இருந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. காவா மட்டும் பார்த்துட்டு போனாக்கா அப்போ ஊருக்குள்ளே இருக்கிற வீடு, அப்போ தெருவுக்குள்ளே இருக்கிறவங்களாம் எப்படி, குழந்தை குட்டிங்களாம் எப்படி நாங்களாம் வசிக்க முடியும்? வர மாட்டாங்க. வந்து நாங்கள் இது பண்ணி 2 மீடியா வந்தாங்க, கீழே இறங்கலை, மேலே இருந்தே எடுத்துட்டாங்க. நீங்கள் இறங்கி வரீங்க, இறங்கி வந்து எங்கள் வீடுகள்லாம் எடுக்கிறீங்க. ஆனால் வந்து நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து வராங்க, பார்க்குறான்னு சொல்கிறாங்க, எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. ஆனால் தண்ணி போக வசதி இருக்குது. இதுக்கு முன்னே மழை நீர் வந்தாக்கா 5 வடிகாலில் போவோம். இப்போ எல்லாத்தையும் அடைப்பட்டுட்டு மேலே வர தண்ணியும் அங்கேருந்து வர தண்ணியும் இங்கே அடை கட்டிட்டாங்க. நாங்கள் நடுவில் ஒரு 2 கிராமம் 4-5 கிராமம் அப்படியே தண்ணியில் முழுகிறோம். எங்கள் தெரு ரொம்ப முழுகி போயிருக்கிறோம். நாங்கள் பாதி பேர் காலி பண்ணின்னு போயிட்டாங்க. எங்களுக்கு போக வழி இல்லை. நாங்கள் இங்கே வந்து இங்கேயே இருக்கிறோம். என் பசங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் லோல் பண்ணுறோம். நாங்கள் ரோட்டில் 9 மணி 10 மணி வரலாம் இருக்கிறோம். நாங்கள் போய் அங்கே நேற்றெல்லாம் மறியல் பண்ணோம். அப்போ கூட எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. வந்தார் எங்கள் மாவட்டம் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. வந்து எங்களுக்கு ஒரு தீர்வுமே கிடைக்கலையே. 1 ஹவரில் தாசில்தார் வந்தாங்க, 1 ஹவரில் கிளியர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நாங்கள் 2 நாளாக வெயிட் பண்ணுறோம், எங்களுக்கு ஒன்றுமே கேட்கல. எங்களுக்கு சும்மா கண் துடைப்புக்காக கொஞ்சோண்டு நோண்டி விட்டாங்க. அந்த கொஞ்சம் நோண்டி விட்டாக்கா எவ்வளோ தண்ணி போவோம்? இவ்வளோ தண்ணி இன்னமும் நேற்று நோண்டி விட்டது, இன்னமும் குறையில ஏற தான் செய்யுது. அப்போ அவங்க நோண்டி விட்டு என்ன பிரயோஜனம்? ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளவு இப்போ உங்களுக்கு வயசு வந்து அதிகமாக இருக்குது, நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நான் இந்த ஊருக்கு வந்து கரெக்டாக 30 வருஷம் ஆகுதுங்க. நான் போன வாட்டி மழையில் கூட பெரிய அவஸ்தப்பட்டோம், வீடு வாசல் எழுந்தோம். இந்த வாட்டி கூட அதே மாதிரி தான் முடியல. தொண்டை கண்டெல்லாம் எல்லாம் போச்சு. இந்த தண்ணியிலேயே எல்லாமே இந்த ஈரத்தில் இருந்து எல்லாமே வறண்டு போச்சு.
உங்ககிட்ட சொல்ல வேண்டிய எதுவுமே இல்லை. நீங்களா பார்த்து எதனா பண்ணாதான், இதுக்கு ஒரு முடிவு காலம். தொடர்ந்து ராம்குமார், இந்த பகுதியை பொறுத்தவரையில் 2015 கடந்த ஆண்டுகள் முழுவதுமாக இந்த குடியிருப்பு பகுதிகள் ஏற்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து சிறிதளவு மழை தேங்கினால் கூட, மழை பெய்தால் கூட இந்த நிலைமைதான் தொடர்வதாகவும், இதற்கு காரணமாக அருகே இருக்கக்கூடிய ரெட்டேரி நிரம்பி வருவதால் அங்கிருந்து வரக்கூடிய நீர் வெளியேறுவதற்கான வழி அடைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த நீர் போகும் பாதை என்க்ரோச்மெண்ட் எனப்படக்கூடிய ஆக்கிரமிப்புகளால் அதிகப்படியாக சூழப்பட்டிருப்பதால் நீர் செல்வதற்கான வழி இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்வதாக இந்த பகுதி பொதுமக்கள் அவர்களது குற்றச்சாட்டை வைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த நீரை வெளியேற்ற முடியாமல் அவர்களது அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலை எழுந்திருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதே போல இந்த பகுதியில் சுற்றியிருக்கக்கூடிய 1000 மேற்பட்ட வீடுகளும் இந்த நிலையில் தான் இருக்கிறது. இவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், இந்த நீரை அகற்றி அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும், நிரந்தரமான முறையில் இங்கு நீர் சேகாத அளவிற்கு கால்வாய்களை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இந்த நீரை வெளியேற்றுவதற்கான ஒரு தற்காலிகமான நடவடிக்கை எடுக்காமல் ஒரு முக்கியமான ஒரு நிரந்தரமான தீர்வை எடுத்தால்தான் இவர்கள் இங்கு வாழ வழி செய்யப்படும், வழி ஏற்படும் என்று அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய வீடுகள் முழுமைக்குமே இந்த அளவுக்கு தான் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 மேலாக இந்த இடுப்பளவு தண்ணீரில் தான் இவர்கள் தங்களது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். ராம்குமார், மணிகண்டன், நாம் அங்கே பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து குப்பை கூடங்கள் பெருகி அங்கே வந்து தண்ணீர் தடைபடக்கூடியதாக நம்ம பார்க்க முடியாது. அதே போன்று அவர்களுக்கு உணவு வழங்கப்படுவதாக சொல்கிறது. ஆனால் மேலும் அதிகாரிகள் தற்போது கொரோனாவானது ஒமிக்ரான் போன்ற மரபு கொரோனாவாக பரவக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்கள், எத்தனை நாட்களுக்கு முன்பாக அவர்கள் அங்கே வந்தார்கள், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக ராம்குமார், தொடர்ந்து இந்த நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் இங்கு சற்று அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் மழை நீரோடு சேர்ந்து கழிவு நீரும் அதிகமாக தொடங்கியிருக்கிறது. இந்த குழந்தையின் காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு தண்ணீரானது தேங்கியிருக்கிறது என்பதை பார்த்தால் தெரிகிறது. கிட்டத்தட்ட 3-4 அளவிற்கு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மழை நீரோடு சேர்ந்து கழிவு நீரும் கலந்திருப்பதால் இங்கு ஒரு சுகாதாரமற்ற சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்திடம் இது குறித்து, இந்த பகுதியின் பிரச்சனைகள் குறித்து கேட்டபோது உரிய முறையில் மோட்டார்கள் கொண்டு நீரை வெளியேற்றுவதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த பகுதி பொதுமக்களை பொறுத்தவரையில் சிறிய அளவிலான மோட்டார் கொண்டு நீரை வெளியேற்றினால் 2-3 இன்னும் இதே நிலைமை ஏற்படும் என தெரிவிக்கின்றனர். மேலும் அதிக குதிரை திறன் கொண்ட அதிநவீன மோட்டார்களை கொண்டு இங்கிருந்து தண்ணீரை வெளியேற்றுவது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மருத்துவ முகாம் உள்ளிட்ட நிவாரண உதவிகளை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இதனை எப்படியாவது தமிழக முதலமைச்சரின் கனிவான பரிசீலனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்பது போன்ற கோரிக்கைகளையும் நம்மிடம் வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உள்ளபடியே இங்கு வாழக்கூடிய பொதுமக்களின் நிலைமையானது பாதிப்படைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கவனத்திற்குள் கொள்ள விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்பது தமிழக அரசிற்கு இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ராம்குமார், நிச்சயமாக மணிகண்டன், மாலை முரசு தொலைக்காட்சியின் இந்த எதிரொலியாக அங்கு ஒரு வடிகால் நிலை ஏற்பட்டு மௌலி வாக்கமானது பொலிவு பெறும் என நம்பிக்கையோடு நாமும் அதிகாரிகளுக்கு இது குறித்தான கூடுதல் விவரங்களை தெரிவிப்போம். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி.